ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு ஃபேன் ஃபாலோ இருந்துட்டு வரதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா அது நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் தான். அவர் ஆடின காலத்திலிருந்தும் சரி, அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் சரி, மும்பை இந்தியன்ஸ்க்கு எப்படா இவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் சச்சின் ஃபேன், அதனால தான் வந்து மும்பைக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் சொல்லுவாங்க. பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி. இப்போவும் மும்பை நீ எந்த கிரவுண்ட்ல போய் ஆடினாலும் சச்சின் டக் அவுட்ல இருந்தாலும் சரி, அவரை ஸ்கிரீன்ல காட்டினாலும் சரி, சச்சின் சச்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில குட்டி சச்சின் அர்ஜுன் டெண்டுல்கர் ஆக்ஷன்ல யாருமே எடுக்காதப்போ மும்பை இந்தியன்ஸ்னே அவரை ஆக்ஷன்ல எடுத்தாங்க. அவர் ஆக்ஷன்ல எடுத்தப்போ சரி சச்சின் கோட்டால எடுத்துட்டாங்க அப்படின்ற விமர்சனமும் எழுந்துச்சு. போன சீசனுமே அவரை ஒரு போட்டியில் கூட ஆட வைக்காமல் இருந்தாங்க. இந்த சீசன் தொடங்கினப்போ கூட ஆரம்பகட்ட போட்டிகளில் அர்ஜுன் டெண்டுல்கரை ஆட வைக்கல. கடைசியாக அவரை கொல்கட்டா அணிக்கு எதிராக டெபியூ பண்ண வச்சாங்க. அந்த போட்டியில் அவர் பெருசாக விக்கெட் எடுத்து எடுக்கலனாலும் நல்ல எக்கனாமிக்கலாக போலிங் போட்டிருந்தார். அடுத்து வந்த சன்ரைசர்ஸ்க்கு எதிரான போட்டியில் கடைசி ஓவரில் 20 ரன்னை டிஃபெண்ட் பண்ணி மேட்ச் வின் பண்ண வச்சார். அது அப்போ பெருசாக கொண்டாடின மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ், நமக்கு ஒரு டெத் பாலர் கிடச்சிட்டாரு, பும்ரா இல்லாத பிளேஸ் அவர் நிரப்பிடுவார் அப்படி இப்படின்னு பயங்கரமாக ஆட்டம் போட்டாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த போட்டியே பஞ்சாப் கிட்ட ஒரே ஓவரில் 31 ரன் வாரி கொடுத்தார் அர்ஜுன் டெண்டுல்கர். அந்த ஓவர் தான் மேட்சோட தலையெழுத்தையே திருப்பிச்சுன்னு சொல்லணும். அது வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருந்த பஞ்சாப் அணி அர்ஜுன் ஓவரில் அடித்த அந்த 31 ரன்னால் மொமெண்டம் எடுத்துக்கிட்டு அந்த மேட்ச்சில் 216 ரன் அடித்தாங்க. இறுதியில் மும்பை அணி போராடி அந்த மேட்சை தோற்று போனாங்க. இந்த நிலையில நேற்று குஜராத் டைட்டன்ஸ் எதிரான போட்டியில 55 ரன் வித்தியாசத்துல படுதோல்வி அடைஞ்சாங்க மும்பை இந்தியன்ஸ். நேற்று அவங்க போட்ட கடைசி 5 ஓவர்ல மட்டும் 72 ரன்கள் வாரி கொடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸ். கேமரன் கிரீன், ரைலி மர்டிட், ஜேசன் பரன்டாஃப்ட் இவங்க மூணு பேர் ஓவரையும் அடிச்சு நொறுக்குனாங்க குஜராத் பேட்ஸ்மென்ஸ். ஆனா நேற்று 2 ஓவருக்கு வெறும் 9 ரன் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்த அர்ஜுன் டெண்டுல்கரை கடைசி வரைக்கும் போலிங் போட விடல ரோஹித் சர்மா. சன்ரைசர்ஸ்க்கு எதிரான போட்டியில பயங்கரமான யாக்கர்ஸ் எல்லாம் போட்டவரை ஏன் போட விடல அப்படின்ற கேள்வி எழுந்துட்டு இருந்துச்சு. ஆல்ரவுண்டரான கிரீனுக்கு டெத் ஓவர்ஸ் கொடுக்குற ரோஹித் சர்மா ஏன் நேற்று அர்ஜுன் டெண்டுல்கர் கொடுக்கல? போன மேட்ச்ல ரன் கொடுத்ததுனால சச்சினோட பயனா இருக்கிறதுனால அவரை ரோஹித் சர்மா காப்பாத்துறாரா அப்படின்ற கேள்வியும் சமூக வலைதளத்துல ரசிகர்கள் கேட்டுட்டு வராங்க. மேலும் ரோஹித் சர்மா கேப்டன்சி வேலையை பார்க்காம சச்சின் டெண்டுல்கரோட பயனான அர்ஜுன் டெண்டுல்கரை காப்பாத்துறதே வேலையா வச்சிட்டு இருக்காரோ அப்படின்ற கேள்வியை ரசிகர்கள் எழுப்பிட்டு வராங்க. பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி.